இந்த டேரஸ் இத்தப்பா சொன்னதை சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் டாக்குமெண்ட்டை கொடுத்தா அவன் நம்ம எப்போ ஊருக்கு போகிறோம் என்னங்கிறது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானப்பா. இப்படியே போனால் நம்ம சிங்கப்பூர் போய் சம்பாரிச்சு போகணுங்கிற கனவு கனவாகவே போயிடும் போலயே. என்ன பண்ணுறது, இப்போவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சோறு போனால் திறந்து விட்றாங்க இந்த மாதிரி நாள் போச்சுன்னா அதுக்கு ஏதாவது வழியை பார்க்கணும். அடையா தம்பி, என்னடா எப்படி இருக்க? அண்ணே வாங்கண்ணே. அப்புறம் என்னடா நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறியாமே, அம்மா சொன்னாங்க. என்ன என்ன வீடியோ போடுற நீ யூடியூப்ல? ஆமாண்ணே, நம்ம சிங்கப்பூரை பத்தி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நம்ம கிங்கரம் சேனல்ல போட்டுட்டு இருக்கேனே. சிங்கப்பூரை பத்தியா? எப்படிடா தம்பி? அது ஒன்றும் இல்லைண்ணே, சிங்கப்பூர் எப்படி போகிறது, அதே மாதிரி எந்த ஒரு ஃபேக் ஏஜென்ட்டுக்கிட்டையும் போயிட்டு காசு கட்டி ஏமாறாமல் இருக்கிறது, அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன டெஸ்ட் அடிக்கலாம், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஏ டு இசட் நம்ம சிங்கப்பூர் பற்றி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோண்ணே நம்ம கிங்கரன் சேனலில். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு இல்லாமல் நம்ம பசங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லிடுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைனே, நம்மள்ட்ட வந்து டெலிகிராம் சேனலும் இருக்குது. நம்மளோட டெலிகிராம் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் என்ன அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்பணமே இல்லாத ஜாப் வேகன்சிஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம்னே. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் போயிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கண்ணே. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நம்ம 100 ரூபாய் எவ்வளோ அதிகமாக இருக்கிறது. அண்ணனுக்கு ஒரு சின்ன உதவி தம்பி. ஒன்றும் இல்லை, ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து ஒரு 1 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அவன் நம்ம என்ன எப்போ ஊருக்கு போகிறோம், என்ன பண்ணுறது, எது பண்ணுறது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கு தெரிஞ்ச யாரும் இருந்தால் கொஞ்சம் கேட்டு சொல்லி அண்ணனுக்கு ஓகே வச்சு அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு வந்து யார்கிட்டையும் கேட்கணும் எந்த ஒரு அவசியமுமே கிடையாதுனே, நம்மளே நம்ம மொபைல்லேயே வந்து இதை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன தம்பி சொல்கிறா, ஃபோன்லேயே பார்க்கலாம். எப்படி தம்பி ஃபோன்லேயே பார்ப்பா? அது எப்படின்னு சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சரி சொல்லு சொல்லு, அண்ணன் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃபோனில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செக் ஒர்க் பாஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எல்லோ கலரில் செக் ஒர்க் பாஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அது கேட்கும். நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை தமிழ் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து சைனீஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லாங்குவேஜ் வந்து இது இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த பேஜில் வந்து செக் ஒர்க் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஐ வாண்ட் டு செக் பாஸ் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் சேலரி அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து கண்டினியூ ஐ டிக்ளேர் தட் அக்ரி டு டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் அப்படிங்கிறோம், அதில் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் அப்படி இல்லைனா ஃபின் நம்பரை வந்து உள்ளே போடணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டதுக்கப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும். பாஸ்போர்ட் நம்பர் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரும் போட்டதுக்கப்புறம் உள்ளே போய்டும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பேஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா வந்து வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் டிக் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் டைப் இருக்கும். உங்களோட பாஸ் வந்து நீங்கள் எஸ் பாஸில் போயிருக்கீங்களா, இ பாஸில் போயிருக்கீங்களா, இல்லை ஒர்க்கிங் பர்மிட்டில் போயிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸோட கேட்டகரி வந்து கீழே ஷோ பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் எப்படி எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல ஷோ பண்ணிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கானா நீங்கள் என்ன அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். ஒரு சில டயத்தில், அதாவது ஒரு சில டயத்தில், இது வந்து எல்லா டயத்துலையுமே கிடையாது, ஒரு சில டயத்தில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் டிலே ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஒர்க்கிங் ப்ராசஸ்னால வந்து உங்களுக்கு டிலே ஆகும். அதே மாதிரி அந்த நீங்கள் அப்ளை பண்ணதுனாலேருந்து 3 நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும் கண்டிப்பாக. எப்படினாலும் உங்களுக்கு ஷோ ஆயிரும். அப்ரூவல் கிடைச்சாலும் கிடச்சிடும், அப்படி இல்லைனா பெண்டிங் வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடும். உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பெண்டிங்கும் வராமல் அப்ரூவலும் இல்லைன்னா உங்களுக்கு என்ன அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் வந்து உங்களோட ஏஜென்ட் கிட்ட நீங்கள் யாருக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. இம்புட்டு தானா? சரி சரி, அண்ணனோட டாக்குமெண்ட்டை சொல்கிறேன், அண்ணனோட பாஸ்போர்ட் நம்பர் சொல்கிறேன், அப்படியே போட்டு பாரு. சரி, நான் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் சொல்லுங்கண்ணே, நம்ம அந்த பார்த்துருவோம். 55 57 60 மறக்காம
ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம கிங்கரும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ எதுவும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், டாடா பை பை. சொல்லுங்க. டாடா சொல்லிடுங்க.